மிஸ்டர் வேல்முருகன் சார். எஸ்பி சார் மீட்டிங் முடிஞ்சு வந்துட்டாரா? வந்துட்டாரு சார், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே. எஸ் என்ன, அவன் கிடைச்சிட்டானா? நோ சார், பட் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் அட்ரஸ் எனக்கு வேண்டாயா, அவன் தான் எனக்கு வேணும். கீட் திஸ் கேஸ் ஹேஸ் டாப் ப்ரையாரிட்டி. இன்னும் ஒன் அவர்ல அவனை கண்டுபிடிச்ச முன்னால் ஆஜர்படுத்தல. ஐ வான் யூ, யூ ஹாவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். சின்னசாமிங்க பெரியசாமின்னு ஒரு பொண்ணு வேணுங்க. ஐயா, இவங்களோட பாட முடியாதுங்க. என்ன கடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, முன்னால டேபிள் இருக்கு, அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா? உனக்கு ரொம்ப லவுட்டியா, இன்னைக்கு நீ முதுக டின்னு கடியில வர சாரா. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கயா. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனா தெரியாது. நல்ல காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரியலாம். போயா, அட என்ன இல்லையா நீங்க. ஒரு கண்ணி பொண்ண கற்பழிக்கிறதுக்கு சமம் சார், ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டி அவன் குடி போதைய கலைக்கிறது. ரவி, முதல்ல உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்க. முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்த 145 ரூபாய் 80 பைசா கொடுங்க சார். உங்ககிட்ட நாங்க எங்க பணம் எடுத்தோம்? கூட்டிட்டு வரும்போதே பை காரியம் தந்தது சார். பாயிண்ட்ல எடுத்த பணமா சார்? என் வயிற்றுக்குள்ள இருந்துச்சா 2 பாட்டில் விஸ்கி, 300 மில்லி சாராயம், 4 ஆம்லெட், 3 பாக்கெட் ஊறுகா, அதோட மொத்த விலை தான் 145 ரூபாய் 80 பைசா. அத்தனை எஃபெக்டிவ் மேல தண்ணி கொட்டி வீணாக்கிட்டீங்களே, அதுக்கு எவன் சார் பணம் கொடுப்பா? நீங்க எல்லாம் போங்க, ஐ வில் டீல் வித் யூ. ரவி, 145 ரூபாய் 80 பைசா. நான் சொல்றது கேட்டு என்னோட ஒத்துழைச்சேன்னா நானே உனக்கு பார்ட்டி தரேன்பா. சந்தோஷத்துக்காக குடிக்கிறவன் தான் சார் பார்ட்டி எல்லாம். நான் சாகிறதுக்காக குடிக்கிறவன். என்னோட பணத்தை கொடுத்துறேங்க சார், நான் போறேன்.
சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீ ஒரு அபூர்வமான ஓவிய கலைஞன் தெரிஞ்சதா? உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓவியனா? அதெல்லாம் ஒரு பழைய கதை சார். இப்ப நான் பல் தேய்க்கிறதுக்காக மட்டும்தான் பிரஷ் எடுக்கிறேன். ஐ ஆம் யூஸ்லெஸ். ரவி, மத்த ஓவிய கலைஞர் எல்லாம் பார்த்தத பார்த்தபடிதான் வரைவாங்க. ஆனா ஒருத்தனுக்குத்தான் ஒரு பச்சை குழந்தையோட போட்டோவை காட்டினா அது 15 வயசுல எப்படி இருக்கும், 30 வயசுல எப்படி இருக்கும், 50 வயசுல எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுற திறமை இருக்கு. ஒரு மனுஷனுடைய முகம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும்னு வரைஞ்சு காட்டி அதை ப்ரூவ் பண்ணி பல பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் வாங்கியிருக்கேன். இப்படிப்பட்டவனுடைய அபூர்வமான ஓவிய திறமையை வச்சு ஒரு பயங்கரவாதியை அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. ரொம்ப லேட் சார். இப்ப நான் எரிஞ்சு போன காயுதம், அதுல படம் வரைய முடியாது. கொஞ்சம் கேளுப்பா, 15 வருஷங்களுக்கு முன்னாலே எங்க கேடி லிஸ்ட்ல இருந்த ஒரு கொடூரமான குற்றவாளி தான் இப்ப நாங்க தேடிக்கிட்டு இருக்க பயங்கரவாதின்னு நம்பகரமான இடத்துல இருந்த தகவல் வந்திருக்கு. அவனுடைய பழைய போட்டோ ஒன்றும் அவனுடைய கேஸ் வயலில் இருந்து தேடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 15 வருஷத்துல அந்த குற்றவாளி எப்படி இருப்பான், எப்படி எல்லாம் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு இருப்பான்னு தெரிஞ்சாதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டெரரிஸ்ட் இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் மறுபடியும் திரும்பி போறதுக்குள்ள அந்த முகம் தெரியாத குற்றவாளியை நாங்க தேடி கண்டுபிடிச்ச ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத பயங்கரவாதி ஆண்டவன் தான் சார். வரைஞ்சுக்கிட்டது என் கைகளையும் மனசையும் கட்டி போட்டுட்டான். இப்ப என்னால வரைய முடியாது சார். ரவி, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே மெட்ராஸ் ஏர்போர்ட்ல டெல்லிக்கு கிளம்பின விமானம் வெடிச்சு செதறி சாம்பலா போச்சு. இத நீ பேப்பர்ல படிச்சிருப்ப. அந்த விபத்துக்கு காரணமானவனே அந்த பயங்கரவாதி தான். அந்த விமான விபத்துல என்னுடைய ஒரே மகனை நான் பறி கொடுத்தேன். இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த உதவியை நான் உங்ககிட்ட கேட்கலப்பா. பெத்த மகனுக்கு கொள்ளி வச்ச ஒரு வயசான தகப்பனா இருந்து கேட்கிறேன்பா. பிளீஸ் பிளீஸ் ஹெல்ப் மீ. அவரோட படத்தை கொடுங்க சார்.
கங்கராச்சுலேஷன்ஸ். எத்தனை சோதனை வந்தாலும் நீ திறமசாலிங்கிறத நிரூபிச்சிட்ட. ஜார்ஜும் அவனது கூட்டாளிகளும் செய்த கொடுமையான குற்றங்களை இந்த வழக்கில் அப்புறவர்களாய் மாறி சாட்சி சொல்லியவர்கள் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கேடி ஜார்ஜுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவ்வளவு பயங்கரமான குற்றவாளியை பிடிப்பதில் போலீசுக்கு பெரிதும் உதவியாக இருந்த ஓவியர் ரவிவர்மனின் அபூர்வமான திறமையை இந்த கோர்ட் பிரத்யேகமாக பாராட்டுகிறது. படத்தை வரைஞ்சு கொடுத்து என் தலையெழுத்தைய மாத்துச்சிய மனசுல வர கண்ண பிரம்மாய் பேப்பர்ல உன் படம் வரணும் என்ன வரைஞ்சு கொடுத்து என் வாழ்க்கையில விளையாடிட்டு பொண்டாட்டி படம் இருந்துச்சுன்னா அதை அம்மனம வரைஞ்சிருப்பு இங்கிலீஷ் பேப்பர்ல கூட உன் பேரு கொட்ட எழுத்துல வரைஞ்சா கிழிஜோஷம் இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் தீப்பட்டி கேட்காது. தீப்பட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். ரொம்ப அநாகரியமா நடந்துக்கிறாங்களா? ஏய் சத்தம் போடாதீங்க டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சிடணுமா? அத்தி பட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார் கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பாத்துருப்பீங்க சார்? சார் உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான் சார். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பன்னி பய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளைய சின்னச்சாமி சார். அட்ட பாவி, ஒரு தீக்குச்சியால என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியுமா என்கிட்ட தீப்பட்டி கேட்க வந்திருக்க? உன்னை வெட்டி போய் போடாம விட மாட்டேன். அவசரப்படாம அங்கே தங்கி இருந்த வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க.
நல்லா கிடைக்குது. அதுக்காக அதுவாத, நான் வெளியில போய் வாங்கிடுவேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளே வாங்குறாதுங்களே. ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா, நான் போய் கக்கஸ் கிட்ட படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கு எல்லாம் என்ன எழுப்பிட்டு எந்திரிச்சு என்ன பண்ண போறேன். ஆனா இருட்டீரும் மறுபடியும் நான் படுக்கணுமல்ல, அதுக்கு மூடி தூங்காம இருக்கலாம். ஆனா அப்புறம் நான் குப்புற படுக்கிறதே. அப்பா நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது கூட்டு போக முடியல. வாங்க சார், குளிச்சுட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். போறியா? நீ சைக்கிள் கேப்பல சாராங்காச்சு வித்துருவியே? யாருக்கு பாட்டி இதெல்லாம்? ஓ, துணியெல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா, முதலாளி கொடுத்துட்டாரா, அவரு பெரிய மீச வச்சிருக்காருல, அத சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா, இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா அடுப்புல பால் வச்சிருக்கான், போய் இறக்கி போடு. ஓ, இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமா, கட்டபொம்மன் காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த டிரஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அடே, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹாலு, லாட்டு போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்பா. குட் மார்னிங் சார். வாங்க பாடி, உட்காருங்க. பரவாயில்லைங்க, இந்த கம்பெனியில நின்னால உட்கார்ந்த எஃபெக்ட் கிடைக்குது. பரவாயில்ல, உட்காருங்க பாடி. ஆமா, எதுக்காக எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல? எதுக்குங்க சார்? ஒண்ணு இல்ல பாடி, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பத்தி விளக்கமா எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அத போக்குற மருந்து உங்ககிட்டதான் படிரு. ஐயோ, மருந்து தானே? நேத்து நைட்டே ரெண்டு பேரும் தீத்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது, அதத்தான் குடூர்ல கையில போட்டு உடைச்சிச்சே சார். பையன் கிட்ட சைக்கிள் கொடுத்து ரெண்டு புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். பையா, 3 கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத என்ன ஆண்டவ வாட்டி வதச்சு எடுக்கிறான். என்ன குடிக்க வேற சொல்றியா படி? சுருக்கமா சொல்றேன், என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே தங்கச்சி பிரசவத்துல கண்ணை மூடிட்டு அவ குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. நானும் அந்த குழந்தைய உயிருக்குயிரா வளர்த்தேன். ஆனா அந்த குழந்தை 5 வயசுல காணாம போயிடுச்ச பாடி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆசையா பாசமா வளர்க்கிற குழந்தை வியாதியிலயோ இல்ல விபத்திலயோ நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டா அந்த தூக்கம் காலப்போக்கில மறந்துடும். ஆனா என்ன மாதிரி உயிரோட குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்கோ என்ன கஷ்டப்படுதோன்னு நினைச்சு துடிச்சுட்டு இருக்க கொடுமை இருக்கு. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தப்பா தெரியும். பெரிய வச்சிருக்கிறவங்களை பிரிஞ்சு வாழ்ற வேதனை எனக்கு புரியும் சார். படி, நீ செய்ய போற உதவிக்கு என் சொத்தையே எழுதி வச்சாலும் பத்தாது. தப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறத ஏத்துக்கணும். ஐயோ அம்மா, 150மா இருக்குதே. ஏ படி, இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பணம் திருப்பி கொடு. நீ சும்மாரியா வாங்குற மாதிரி திருப்பி கொடு. நம்ம பழக்கம் இல்ல, கம்மி தானுங்க. சும்மாரியா, நீ சும்மாரியா ஊருக்குள்ள அடிக்கடி கடையடைப்பு நடக்குது, ஒரு 10 கோடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். இல்ல கம்மி தானுங்கண்ணா, கம்மி தானுங்க ஐயா. எவ்வளவு வேணாலும் தர்ற, எனக்கு என் தங்கச்சி பொண்ணு திரும்ப கிடைச்சா போறோம். உங்க அன்புக்கு நான் சும்மா வரைஞ்சு கொடுத்தா தான் சார் மனுஷத்தனம்.
என்னோட கலைக்கு வேலை கிடையாது. உன் கலைக்கு வேலை கிடையாது, ஆனா பிராண்டி விஸ்கில விலைக்கு தானே விற்கிறாங்க. அதுக்கு பணம் வேணுமே. அப்ப நீங்க அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க, இவர் உட்கார்ந்து வரைவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்க புடக்காலில் உட்கார்ந்து அடிச்சு ஓட்டுங்களா? இருக்காது. தம்பி, நீ இந்த படத்தை வரைஞ்சு கொடுக்க கூடாது. நீ ஊமை? நான் ஊமை இல்ல, ஊமையா நடிச்சுக்கிட்டு இருக்க, அதான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க. என்ன சொல்ற வள்ளையம்மா? நீ பாத்திய அந்த அப்பன மகனும் அவனுகளை போல அயோக்கியன்களை இந்த உலகத்துல பாத்திருக்கவே மாட்டேன். ஜெனிஃபர் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும்னு அவனுக்கு அழுததெல்லாம் அவளை வாழ வைக்கிறதுக்காக இல்ல, அவளை சாகடிக்கத்தான். சாகடிக்கிறதுக்கா? காரணம் ஜெனிஃபர் தான். இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. அப்படின்னா தன்னோட தங்கச்சி பொண்ணுன்னு அந்த பெரிய மனுஷன் சொன்னதெல்லாம் படிக்கட்ட போய். இந்த எஸ்டேட்டுக்கு சம்பளத்துக்கு வேலைக்காரனா வந்தவன் தான் இந்த நல்ல தம்பி. ஒரு கொலகாரன வேலைக்காரனா வச்சாரு பாரு எங்க முதலாளி, ஜெனிஃபரோட அப்பா. அதனாலதான் தம்பி இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. இந்த பாவியோட அக்கிரமங்களை பார்த்த அதிர்ச்சியில நான் பூமியாயிட்டுதான் நடிச்சத அவனுக்கு நம்பித்தான் என்ன விட்டு வச்சிருக்காங்க. இத்தனை குடும்பமும் பார்த்துட்டு நான் உயிரோட இருக்கிறதே என் முதலாளி பொண்ணு இவனுக்கு கிட்ட சிக்கி தீர வச்சிருக்கூடாது. அப்போ நான் ஜெனிஃபரோட படத்தை வரைஞ்சு கொடுத்தா என்ன பாக்குற? கவர்மெண்ட் அடிச்சு நோட்டுதான், நாங்க அடிச்சது இல்ல. ஜெனிஃபரோட கேஸ்ல இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வெறும் காகித நோட்டு மட்டும் இல்ல தங்க காசாலேயே உனக்கு அர்ச்சனை பண்றியா? தங்க சுரங்கத்தையே என் பேர் எழுதி வச்சாலும் சரி, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல தம்பி, இப்பதானே சார் ஜெனிஃபர் படத்தை வரைய கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளை கண்டுபிடிக்க முடியும். முண்டோ அறிவிட்டதெல்லாம் பேசாத, சொல்றதை புரிஞ்சுக்கோ. லாபடி ரோஸ்வுட் எஸ்டேட்டோட எஜமானி அம்மா ஜெனிஃபர் தான். ஒரு சொத்துக்கு சொந்தக்காரர் காணாம போய் 7 வருஷமா எந்த தகவலும் இல்லைன்னா, அந்த சொத்துக்கு அடுத்த வாரிசும் யாரும் இல்லைன்னா, ஆட்டோமேட்டிக் அத்தனை சொத்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்து சட்டத்தில் எழுதி வச்சுக்க. நான் என்ன பண்றது? எத்தனை வருஷம் நீ சொன்னதே சொல்லிட்டு இருப்பேன். இத்தனை கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு போறதுக்கா நானு என் பிள்ளை இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம்? இந்த மாதிரி அப்படி ஏதாவது நடந்துச்சு உன்னை வெட்டி புடுவ, வெட்டி வெட்டி கொப்பரானா வெட்டி புடுவ, சத்தியமா வெட்டி புடுவண்டா. நல்ல தம்பி கட்டாத, நல்ல தம்பி உனக்கு தான் பிபி இருக்குது இல்ல. ஜட்ஜி வர நவம்பர் 25 தான் கடைசி கடன் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள ஜெனிஃபர் கண்டுபிடிச்சு உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சா நீ இந்த எஸ்டேட்டுக்கு முதலாளி, இல்லன்னா இந்த எஸ்டேட் காமட்டுக்குள்ளோட நுழைய முடியாது. புரிஞ்சுக்க. வரண்டா ஜெனிஃபரோட வரேன். வெறும் ஜெனிஃபரோட வந்து பிரயோஜனம் இல்ல. உன் பையனுக்கும் ஜெனிஃபருக்கும் கல்யாண பத்திரிகை அடிச்சிட்டுவா. நீ அடிச்சிட்டு வர கல்யாண பத்திரிகை தான் இந்த எஸ்டேட் உன் கைக்கு வர்றதுக்கு உண்டான சொத்து பத்திரம். என்னடா அடி சொல்றாரு? முந்தி பிந்தி பார்க்காம மோந்தரியத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சர்ச்சில் தானே கல்யாணம், பிடிக்குதானே பாரு. இல்லைன்னா சர்ச்சுக்கும் கல்லறைக்கும் ரொம்ப தூரம் இல்லையா பாடி? அங்க அனுப்பிச்சிரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
அப்படியே என் தங்கச்சி ஜாடா இருக்குது. இது போதும் அப்பாடி, இத வச்சே என் தங்கச்சி பொண்ண கண்டுபிடிச்சிருவேன். ஜெனிஃபரை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பெரிய தொகை உன் வீடு தேடி வரும். நீங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி சார். உங்க ஜெனிஃபர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்குவேன். வர சார். வா படி போயிட்டோம். ஏண்டடி ஜெனிஃபர் இவ்வளவு அழகா இருப்பா? சந்தேகத்தோட பிறந்தவன தேடி கண்டுபிடுறா தெரிஞ்சு போவோம். ஏன்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? நான் குடிக்காரன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உன்ன மாதிரி கொலகாரன் இல்ல. சொத்துக்காக கொலையும் செய்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அயோக்கிய பசங்க கேட்டு ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சு கொடுத்து வந்து நிக்கிறேன்னா நீ பணத்துக்காக தூங்குறவன் தலையில கல்ல கூட தூக்கி போடுவேன். புரிஞ்சுக்காம பேசாதற. புரியாம பேசுறதுக்கு நான் இங்கிலீஷ் படம் அப்பா பாத்துட்டு இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன்னையும் ஒரு மனசு நான் மதிச்சு இவ்வளவு நாள் நான் உன் கூட பழகிற பாரு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இன்னையிலிருந்து உன் சவகாசமே வேண்டாம், நான் வர்றேன். யோ, உன்னை தடுக்கிற நீ நினைக்காத. ஆனா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாம் தான் சொல்றேன். என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்.
அழகா இருந்தாலே ஆபத்து தான். உன்னோட இது எங்கன்னு சொல்லு, அட்ரஸ் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வீடு இல்லாதவளுக்கு அட்ரஸ் எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அனாதைய நின்ன என்ன அடக்கலம் தர நண்பா பேசி கூட்டிட்டு வந்த ஒரு சொந்தக்காரன். சொந்தக்காரன்னா நான் முழுக்க முழுக்க அவனுக்கே சொந்தம்னு அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைக்கு அவன் புது அர்த்தத்தை சொன்னான். டான்ஸ்னா எனக்கு உயிர். அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிருக்கேன். பரதநாட்டியம் ஆடினா பணம் சம்பாதிக்க முடியாது, கேபிள் ஆண்டா நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு தினமும் என்னை வற்புறுத்தினான். நான் முடியவே முடியாதுன்னு ஒரேடிய மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேலை பேசி பலவந்தமா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணான். அப்போதான் அங்கிருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்தேன். உன் பேரு? பவித்ரா. பவித்ரா, என்ன புனிதமான பேரு. ஆனா வித்துறான் அவன் காதல விழுந்திருக்கு, அதான் கொடுமை. ஆமா, நீ என்ன செய்யறதா உத்தேசம்? டெல்லியில வருஷம் நாட்டிய கலைஞர்களுக்கு எல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க, அதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டா நாட்டியத்துக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிடுவேன். அதான் என் லட்சியம். அது வரைக்கும் என்ன செய்ய போற? 24 மணி நேரமும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம், உயிரோட வாழ்ற அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு. ஆம்பளைக்கு நாளை போனக்கு அலர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நம்பி என் கூட வரதா இருந்தா சொல்லு, என் வீட்டுல நீ தங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் தெய்வத்தை ரொம்ப நம்புறவ, அதனால நீங்க கெட்டவரா இருந்தாலும் எனக்கு கெடுதல் பண்ண முடியாது. நான் உங்க கூட வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் சொந்தக்காரன் துரத்திக்கிட்டு வந்தானே, அப்ப நீ கும்பிடுற கடவுள் என்ன லீவ் எடுத்துக்கிட்டாரா? அவர் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது உங்களை நான் சந்திக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி கொடுத்தாங்களா? ஆனா நீ என் வீட்டுல தங்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த டிரெஸ் எல்லாம் நீ எடுத்துடணும். பயப்படாதமா, என் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கன்னு சொல்றேன். ஏன்னா நீ ஆம்பளையா வந்தாதான் என் வீட்டுக்காரமா நீ என் வீட்டுல தங்கிக்கவே ஒத்துக்கும். என்னங்க இது, இடமே ஒரு மாதிரியா இருக்கு. எஸ்ங்க, மெட்ராஸ்ல அதிகமா ரைடு நடக்கிற இடமே இந்த இடம் தான். இந்த வீதிக்கு பேரு ரைடு வீதின் பேரு. உடைய அம்மாக்களே, அனைவரும் அமைதியாக காவல்துறை ஊர்தியில் ஏறுக. ஸ்பெஷல் புகையிலை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா நீ நல்லா இருக்கணும். ஆமா, யார் அந்த பையன்? பையன் பேர் பவித்ரா, எங்க கூட அசிஸ்டன்ட் வேலை பாக்குறான், இனிமே இங்க தான் தங்குவான். ஐயா காலம் வேற கெட்டு கிடக்கு, இந்த பையனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான். மோசமான பொம்பளை இங்க இருக்கிற ஏரியா, பையனை பத்திரமா பாத்துக்கயா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த பையனுக்கு எம்மாதிரி பசங்களால ஆபத்து வந்தாதான் உண்டு. அரேஜே வாட. எப்படி நம்ம வீடு? அப்படி போடு. அது வேற ஒண்ணும் இல்ல, காத்து அடிச்சா கொஞ்சம் தூசு பறக்கும், அவ்வளவுதான். பழகி விட்டோம், சரியாக போய்விடும். இங்க நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா என்ன ஆறுது? பறக்கிற தூசில நீ காணாம போயிருவ, அப்புறம் போலீஸ் நாயை கொண்டு வந்து மோப்ப முடிச்சுட்டு உன்ன கண்டுபிடிக்கிறான். கவலைப்படாத, ஜமக்காலம் இருக்குது, எடுத்து விரிச்சுக்க. திங்கு புங்கு ஜங்கு புங்கு நாடிரு. இந்த இடத்துக்கு எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? ஹே, கிளவி வாடகையில ஒண்ணு வாங்காராக்கும். அப்பப்ப வெத்தலை வாக்கு போகையில வாங்கி தரணும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி தரணும். வாரத்துக்கு ரெண்டு இங்கிலீஷ் படம். என்னது, இந்த வயசுல கிளவி இங்கிலீஷ் படம் பாக்குதா?
கிழவன் சாகும் போது தமிழ் படம் எல்லாம் பாக்கார கெட்டு போயிருவேன்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போட்டார். அதனால ஒன்லி இங்கிலீஷ். ஆமா, இது எதுக்கு குறுக்க கயத்தை கட்டுறீங்க? ஓ, இதுவா? அது புதுசா நீங்க குடி வந்திருக்க பாரு, குறுக்க இப்படி ஒரு கவத்தை கட்டி பாக பிரிவனை பண்ணிட்டா நீ சங்கோஜம் இல்லாம நடமாடலாம், கூச்சம் இல்லாம குதிக்கலாம். அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. இப்போ அந்த பக்கம் உந்து, இந்த பக்கம் எந்த. அறுபறி இல்லாமல் அடுத்தவர் அறைக்குள் யாரும் பிரவேசிக்க கூடாது. வெரி குட். நான் உங்க போர்ஷன் பக்கமே வரல. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அடிக்கடி நாம தான் இப்படி. ஒண்ணு அடிக்கடி பள்ளிய இல்ல, நான் தானே உங்க மேல விழுந்த. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? என்னமோ ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனா என்ன ஆச்சுன்னு புரியல. நான் போஷன் போறேன். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு முகத்துல காலங்காத்தால முழிக்கிறதுனா ஒரு 10 தடவையா தூங்கி எழுந்திருக்கலாம்ப்பா. மன்னிச்சுங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு பேண்ட் ஷர்ட் பொருத்தமா இல்ல. நீ வெளியதான் ஆம்பள, 4 செவத்துக்குள்ள 4 குணமும் நிறைஞ்ச பொண்ணுதான். பாட்டிகளை எல்லாம் ஏத்தி இருக்க, கழுத்துல தாலி இல்லாதவங்களை எல்லாம் விபச்சார கேஸ்ல புக் பண்ணி நீங்க தானே வண்டியில சொல்றீங்க. அறிவு இருக்குதா உனக்கு? உத்து பார்த்தாலே செத்து போடுவான் போல இருக்குது. இறங்குங்கப்பா. ஏத்தனதான் ஏத்தனீங்க, அப்படியே சினிமா தியேட்டர் முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஏன்னா எங்களுச்ச படம் நடக்குது. இதென்ன டாக்ஸி, நான் நினைச்சுக்கிட்டேன். இறங்கப்பா. ஏயா, வயசு பொண்ணுங்களா பார்த்து ஏத்துன்னா பழசு பட்டெல்லாம் ஏத்தி இருக்கிறேன். இது என்ன போலீஸ் ஜீப் நினைச்சுக்கிட்டியா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சுக்கிட்டியா? இறங்கம்மா, இறங்க, இறங்கம்மா, இறங்க. பொண்ணுங்க கட்ன பொண்டாட்டிய கண்ணலங்காம வச்சு காப்பாத்த பக்கு இல்லாத நீ எல்லாம் ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணோட அருமை தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மக இருந்துச்சு, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். மாப்பிள்ளையா வந்த சோமாரி என் பொண்ண கொடுமைப்படுத்தினான். அதை கண்டு சகிக்காம அவளுக்கு நானே விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துல அவ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? நீ ஏண்டா அழுவுற? அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன்,
சட்டத்தை வச்சு தம்பதிகளை பிரிக்க மட்டும் இல்ல சேர்த்து வைக்கவும் முடியும்னு. அதைத்தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒழுங்கு மரியாதையா நீ இவகிட்ட நடந்துக்கல, உன்னை உள்ள தள்ளி உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு பிடிவான் படுவா. கட்டிப்புடுறா, கட்டிப்புடி. என்ன இல்ல பாப்பாவ கட்டிப்புடி. என்ன சாராவது மோராவது கட்டிப்புடி. முத்தம் கூட இது முத்தம்னா தெரியாதா? பாய் அப்படிதான். என்ன எந்த குறுக்கு உங்களுக்கு? பாப்பா பையன் வெறியில இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கே ஆபத்து வரும். கதவை மூடிட்டு சந்தோஷமா இருங்க, வர்றேன். சாரி பவித்ரா, திடீர்னு போலீஸ் ரைட் வந்தோன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பொண்டாட்டின்னு சொல்லி, உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லி அறையிற தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. மன்னிச்சுக்க. என்னடா செய்யற? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இவ யோகிதைய? முறை மாப்பிள்ள நான் இருக்கிறப்போ முன்ன பின்ன தெரியாத இவன் கூட வந்து கும்மாள அடிச்சுட்டு இருக்காளே, இது முறையான கேட்டு என் கூட இவளை அனுப்பி வைங்க. அன்னைக்கு அரை குறையா அடிச்சிருக்க, ஐயோ அம்மா ஆப்பு கழுந்து போய் ஓடிட்ட, இப்ப முழுசா அடிச்ச, மூச்சு விடுறதுக்க 30 நாள் ஆகும். மூடிட்டு போன அர்த்தம். தம்பி என்னதான் இருந்தாலும் அவர் சொல்றதா நியாயம், நீ செய்யறது தப்புப்பா. பொண்ணு தப்பா அவள இருந்தா ஆம்பளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னொரு தடவை அவளை பத்தி யாராச்சும் தப்பா பேசுனீங்க, நடக்கிறத வேற பாத்தீங்களா? நியாயத்தை கேட்டா அடிப்பேங்கிறான். அவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறானா இவன்? தாலி கட்டின புருஷனாயா? ரயில்வே டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. ஆமா, யாரோ எதையோ சொன்னதுக்காக இப்படிதான் பண்றதாக்கும். யாரோ சொன்ன வார்த்தைக்காக இல்ல, நீங்க சொன்ன வார்த்தைக்காகத்தான். தாலி கட்டின புருஷன் கேட்டப்போ சும்மா இருந்தீங்க, வச்சுட்டு இருக்கியான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. நீங்க போய் எவ்வளவு நல்லவர் நீங்க. உங்க மனசுலயே நான் ஒரு வெப்பாட்டியா தான் இருந்திருக்கேன் ஒழிய, பொண்டாட்டியா இல்லைங்கிறது என் தலையெழுத்த. என்ன சொல்ற இப்ப? உன் பிரச்சனை என்ன? உன் கழுத்துல ஒரு கயிறு கட்டா உன் தலை எடுத்து மாறிடும், அப்படித்தானே? வா, நீங்க வா. அட வாணாது வா. எப்படி? இதான்ப்பா வாழ்நாள் பூரா பொண்ணுகளை டாவடிச்சுக்கினே இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோம், கொட்டு கிள்ளு
குத்து ஓட இதெல்லாம் வரும். ஆமா இந்த திரளே எதற்காக உனக்காக
நேரம் ரயிலடி ஓரம் ஏமா ஏமா தூரம் அடவாமா வாமா ஓரம் ஐயா ரொம்ப நாள் வரமே கொஞ்ச நாள் தீருமே உன் கைவிரல் என் மேல பட்டது காரணம் இல்ல மந்திரம் எல்லாம் இந்த கண்ணுலதான் இருக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய சினிமா ஸ்கோப் கண்ணை பார்த்தால இன்னைக்கு மேட்னி ஷோவா நைட் ஷோவான்னு கிளீனா தெரிஞ்சிருது எங்க போற இன்னைக்கு கரண்ட் கட்டு எந்த ஷோவும் கிடையாது அதெல்லாம் போட்டோம் பாரு இன்னைக்கு உனக்கா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துல பறந்துருவே என்ன இது நீ வேணும்னா டெல்லியில நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி மறந்துருக்கலாம் பவித்ரா ஆனா நான் மறக்கல ஒரு பெரிய கேலண்டர் கம்பெனியில படம் வரையறதுக்கான ஆர்டர் கிடைச்சது அதுக்காக ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாவும் கிடைச்சது அந்த படத்துல தான் இந்த ஏர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு டிக்கெட் தான் எடுத்திருக்கீங்க நான் பத்து நாள்க்குள்ள படம் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கேலண்டர் கம்பெனிக்காரங்க அட்வான்ஸா வாங்கியிருக்கேன் அதனால நீ மட்டும் டெல்லிக்கு போற நான் முடியாது முடியாது நீங்க இல்லாம என்னால தனியா போக முடியாது இல்லடா பவித்ரா குட்டி பாரு உனக்கு டான்ஸ்ல எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமா தெரியும் அதுக்கு நம்ம கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த டிக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்றது கேளு பவித்ரா முடியாது பாரு தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டியோட திறமைகளை எல்லாம் கட்டி போட்டு அவ அடுப்பு ஊதுறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிற புருஷன் நான் இல்ல அதனாலதான் சொல்றேன் உங்களை விட எனக்கு பேரும் புகழும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறதில்ல ஆய் கண்ணுல படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் சரி பரவாயில்ல வேணும் இன்னைக்கு என் ஒய்ஃப் டெல்லிக்கு போறாங்க நான் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க எனக்காக ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒன் அவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறேன் என் நிலைமை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ வரைஞ்சு முடிக்கிற லேஅவுட் சிவராம கைக்கு போய் சேர்ந்தாகணும் சார் நீங்க மனசு வச்சீங்கன்னா நீ உன் வைஃபை வழி அனுப்புறத விட நான் என் வார்த்தையை காப்பாத்துறதுதான் முக்கியம் யோ அட்வான்ஸ் மட்டும் கைநீட்டி வாங்க தெரியுதுல அப்புறம் அது இதுன்னு போயா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது போய் வேலை பாரு மேன் மாசம் மாசம் நிக்காம போய் வரைஞ்சு முடியா பவித்ரா போற பிளேன் நேரம் புறப்பட்டு இருக்கோம் போய் வேலையை பாருப்பா வணக்கம் சார் வணக்கம் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாட்டுத்துறை தீவிரமாக முயற்சிகள் எடுக்கும் என தெரிவித்த அமைச்சர் மேலும் டெல்லிக்கு போக போற பொண்ணு அன்பா ரெண்டு வார்த்தை பேசி வழி அனுப்புறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்க உழல கிடைத்த நீராகி இதுல எங்க போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்க போறீங்க ஒரு முக்கிய அறிவிப்பு சற்று முன் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விமானம் சில பயங்கரவாதிகளின் நாச வேலைகளால் நடு வானத்திலேயே வெடித்து சிதறியது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறொரு நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய சென்ற நமது நிலையத்தார் விமான விபத்தை தற்செயலாக ஒளிப்பதிவு செய்ததை இப்போது ஒளிபரப்புகிறோம் பைலட் உட்பட பயணம் செய்த அனைத்து
உயிரிழந்தார்கள் எனும் துக்க செய்தி கிடைத்திருக்கிறது. பயணிகள் பட்டியல் வருமாறு: எம்ஜிகே நாயர் வயது 50, ஜோசப் குமார் வயது 27, அப்துல் ரஹ்மான் வயது 15, பவித்ரா ரவிவர்மன் வயது. நல்ல தம்பிக்கு நான் வரைஞ்சு கொடுத்துரு. என் பவித்ராவோட படம், செத்து போன என் சம்சாரத்தோட படத்தை நான் வரைஞ்சு கொடுத்ததுனால நிச்சயமா அவங்களோட ஆசை நிறைவேற போறதில்ல. ஆனா அதே சமயத்துல உயிரோட அனாதைய எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் படத்தை நான் மாத்தி வரைஞ்சு கொடுத்தேன். இப்ப சொல்லு சின்னசாமி, நான் அயோக்கியனா? தொடர்ச்சியா விடாம தண்ணி அடிச்சா மூல மந்தமாயிரும்னு டாக்டருங்க சொல்லுவாங்க, அதுக்கு நான் தாப்பா உதாரணம். ரவி, செத்து போறவன் சம்சாரத்தோட படத்தை வரைஞ்சு கொடுத்தா கரெக்ட், ஆனா அந்த சொத்துக்கு வாரிசா ஒரு பொண்ணு இருந்தது, அதோட படத்தை நீ வரையவே இல்லையா? அப்ப ரவி, தாராய் கிடைக்கல எப்படிதான் போன? நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டு. அட, நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா, இங்க எதுக்கு வந்த? அட, நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கிருந்தல, அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்கு. அட, அவன தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு, அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். நீ யோ, ரொம்ப லொல்லு பண்ணாதயா, அவ அவனுக்கு தெரிஞ்ச வேலைய பாருங்கயா. யோ, இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீ தான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதயா, கடன் கொடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ, நான் உள்ள போறேன், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஜீப் எடுத்து நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துருவேன்? என்னது நாய் மாதிரி குலைக்கிறதா? இவன் தொல்ல தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்பட சுத்தி 16 ஊசி போட்டு போறேன். என்ன மைக் டெஸ்டிங்? என்ன தோணுது? போறாங்க இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னுட்டான்னு எங்க அம்மா கிட்ட விறகு கட்டிலேயே அடி வாங்கி சாகும் போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்ன, நீ என்னை கேட்டு சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன், அங்க சில்கு சுமிதா குயிலி டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னு நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய நீ எங்க போன? எனக்கு நிறைய வேலை இருக்கு, விட்டு சார். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். தம்பி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு இது இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். என்ன தெரிஞ்சானு இல்லையா? அடடே, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா, இது என்ன அத்தக்கற சார்? இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிளீனா சொல்லிட்டேன், இது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த மியூசிக் பின்னால பெரிய கதையா இருக்கு, இது என்னன்னு தெரியல இல்லையா? வாங்க. ஐயோ, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா,
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, மியூசிக் என் பேர்ல போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. சாரி அவசர புரிய மாட்டேங்கிறேன். வாசிங் சார். வாசிங்கம்மா. என்ன
ரவி, இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிசுப்பா. தினம் ரெண்டு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் நல்லது. நீ அவன் சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. டைம் என்னாகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரதில்ல. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்ப்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ். டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரியே. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன். பரவாயில்ல, குத்து மதிப்பு ஒரு போதையில இருந்து இத தந்தூரி சிக்கன் எடுத்து கடிச்சிருந்தா என் பல்லு என்ன ஆகுறது, என் நாக்கு என்ன ஆகுறது, என் வாய் என்னடா ஆகுறது? வேண்டா டேய், நான் பொட்டலம் கட்டி வச்சிருந்த செருப்பை நீ எடுத்து டேபிள் மேல போட்டு. சென் கேத்தரின் அனாதை இல்லத்தின் ஸ்போர்ட்ஸ் டே விமர்சையாக நடந்தது. விளையாட்டு ஆசிரியை ஜெனிஃபரின் சேவையை பாராட்டி மதர் சுப்பீரியர் முதல் பரிசுக்கான கோப்பையை வழங்கினார். சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார், ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்க நாங்க பாக்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலைமா கூட மாட்டேங்கிறேன்? என்ன ஹாஸ்டல் வேலை? அண்டா கழுவு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்ன நடுவோட்டில பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கயோ செஞ்சு போற உனக்கு சும்மா? மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர். சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? யோ போயா இரியா, நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? என்ன உதவி செய்ய போற? நான் செய்ய போற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா சார்? அந்த ஜிப்ப கொஞ்சம் போடுறீங்களா? ஐயோ, இது உதவி இல்லையா? A for apple, B for biscuit, C for chocolate. L for lollu, J for jollu. Come, go. Excuse me. Yes, sister. PT teacher Jennifer, எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க டென்னிஸ் கோர்ட்ல இருக்காங்க. இந்த ரவி தொட்டதெல்லாம் சக்சஸ் தான். செவச்சவன் காலை பார்த்தா பொண்டாட்டி ஞாபகத்தில சுத்தமா மறந்துடுவியே. அந்த வேலை தான் இங்க நடக்காது. என் மனசுல அவளை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. பரவாயில்லை. ஜெனிஃபர், உனது எஸ்டேட் விஷயமாக உன்னிடம் பேச வேண்டும். இரவு எனக்காக காத்திருக்கவும். இப்படிக்கு உனக்கு உதவி செய்ய வந்திருக்கும் ரவி. Press down and lift. Press down and lift. Press down and lift. Press and lift. Keep lengthening that leg. Feel it stretch longer. As you press and lift, hips are forward. Don't sink into your shoulder. Keep reaching from your torso and press, lift, press, lift, press, lift, press, lift. Work that hip and thigh. Press, lift, press, lift, press. Now flex that foot and double time. Press, press, press. Keep pressing your hip
hips forward. Press, press. Don't let the top hip rock back. Keep pressing it forward. Don't touch the other leg with that top hip. 7, 8. Now point that toe and roll over onto your stomach. Rest your chin on your hands. Cross the right leg slightly over the bottom leg and lift, 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 lift. Don't let it drop very far in between lifts. சின்ன வயசுல எந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறீங்களோ அதே கொலைக்காரங்க மறுபடியும் என் அடையாளம் கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு பயந்துனா ஹாஸ்டல விட்டு வெளியே போகாம இருந்ததோ அவங்க உள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க. பயப்படாதுமா, துணைக்கு நான் இருக்கேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
கூடும் இங்கு ஓர் தினம் இந்த பால் மனம் எங்கிருந்தோ இளங்குயிலின் என் இசை கேட்டு கண்விழித்தே சாராயத்துல மூழ்கிட்டு இருந்தா இப்ப கொஞ்ச நாளா குடிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணோட சாவை நினைச்சு குடிச்சு அடியறத விட ஏன் ஒரு பொண்ணோட சாவை தடுத்து நிறுத்துறத சவாலா ஏத்துக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். ஆனா எல்லா ஆம்பளைகளும் அயோக்கியன் ஒரே வார்த்தையில சொல்லி என்ன நீ பழையபடி சாராய கடைக்கு அனுப்பிச்சிட்ட. குட் பை.
இருபதாம் நூற்றாண்டின் இந்திய ஓவிய கலைஞர்களிலேயே ஒப்பற்ற கலைஞர் ஓவியர் ரவிவர்மா. இந்த அபூர்வமான படைப்பாளி உயிருக்கு உயிராக நேசித்த தன் மனைவியை இழந்ததினால் வரைவதையே விட்டுவிட்டது ஓவிய கலைக்கே பெரும் இழப்பாகும். அவர் மனதை மாற்றி அவரை மீண்டும் கலைஞனாக்க கடவுள் யாரை அனுப்பி வைக்கப் போகிறாரோ? இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியில இருந்து அவனால மீளவே முடியல. அம்மா, உங்க ஃப்ரெண்ட் தான் வைஃப் இழந்தவரே, அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே. அது மட்டும் இல்ல, நானும் காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நெஞ்ச பாபா, யார் உங்களை காதலிச்சு? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனாலதான் காதல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்களே அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது. பொண்டாட்டி செத்தா அவ பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போற பொண்டாட்டியவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவன எப்படிமா மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அவரை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, அது வந்து நான் சும்மா கேட்டேன். நீங்க சும்மா கேட்டீங்க, அப்ப நான் மட்டும் டிக்கெட் போட்டா கேட்டேன். மனசுல இருக்கவனை டச் பண்ணலானே. ஆனா வந்து லவ் 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 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. ரவி பவித்ராவா? ஏன் மழையில நனையிற? உடம்பு கெடுத்துக்காத. நாட்டுல யாருக்கு நல்லது செய்யவே நினைக்க கூடாது பவித்ரா. நல்லதுக்கு காலமும் இல்ல, நல்லா உனக்கு மரியாதையும் இல்ல. அதான் ஆமா புரிஞ்சுகிட்ட விஷயம். இப்போதைக்கு இது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இனிமே என்னெல்லாம் புரிய போதோ. குட் மார்னிங். பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சுட்டு பால் ஊத்தி வச்சிட்டானா? இருக்கிட்டு பேசிக்கிறேன். எல்லாரும் காதல பூ வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பேட்டிலே வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்ன ஒரு வழி பண்றேன். சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாத்திரம் வளர்க்கிற பவுடர் சின்னச்சாமி பாலூத்தி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கோம்? அதனால்தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்க. உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிடா வெட்டி போங்க வைக்கிறேன்.
உனக்கு என்ன இவ்வளவு ஆக்குறேன்னு கேட்க போறீங்க. முன்பின் தெரியாத என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க சிரமப்பட்டிருக்கப்போ உங்களோட முழுக்கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மேல அக்கறை வைக்க கூடாதா? அதான் நீங்க விஷமா குடிக்கிற விஸ்கிக்கு பதிலா பாலையும் புகையா தள்ளுற சிகரெட்டுக்கு பதிலா பூவையும் வச்சேன். உங்க பாக்கெட்ல இருந்த பணம் எங்க இருந்தானே கேட்க வரீங்க? இந்தாங்க. ஓவியரான நீங்க மறந்து போனத நான் ஞாபகப்படுத்துறேன். சுவர் இருந்தா தான் சித்திரமே, உடம்பு நல்லா இருந்தா தான் மீதி எல்லாமே. குடிக்கிறவங்க எல்லாம் திருத்துறதுக்கு உனக்கு என்ன வசன மாளிகை படத்துல வர வாணிசை நினைப்பா? கரெக்ட். ஆனா வீணத்தை வாசிக்க தெரியாது. நீ எத்தனை பேர் கழுத்து வச்சு கொண்டவ? இப்ப இந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஏன் கழுத்து இருக்க வந்துட்ட? உன் ஆளுக்கு நம்ம வயசாகி போச்சு, ஆளுகளை மாத்து. அந்த ஜெனிபர் கண்டுபிடிக்கிற ஒரே வழி உன் பழைய கூட்டாளி ஜார்ஜ் தான். அவனை செட்டப் பண்ணு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஜார்ஜ் எப்படியா செட்டப் பண்றது? உட ஜெயில உட. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஊசி அப்புறமா போட்டுக்கலாம். உன் கையால இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருமா. நான் ஒரு நர்ஸ், ஞாபகத்துல வச்சுக்க. பொண்ணுங்களை பார்த்து 3 மாசம் ஆன எனக்கு உன்னோட உத்தியோகம் என்னங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட உதடு தான் முக்கியம். இன்ஃபர்மேஷன் பாக்கெட்ல இருக்கு, சீக்கிரம் எடுத்துக்க. பிடி என்ன? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்தாங்கம்மா நீங்க போங்கம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்ச ராஸ்கல் சுட்டே கொண்டு உடனே. வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. என்ன சார், கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ஒரு நிமிஷம். நல்ல தம்பி, உள்நாட்டில் நான் உயிரோட நடமாட முடியாது, அதனால வெளிநாட்டில் தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 50 பைசா கூட என்னால இப்ப தர முடியாது. நல்ல தம்பி, ஆத்திரப்படாத. இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாதான் எஸ்டேட் சொத்தெல்லாம் நமக்கு வந்து சேரும், அதுக்கப்புறம் தான் பணத்தை பத்தி பேச முடியும். யாரு? அதான் நம்ம பணத்துக்காக கொலை பண்ண முதலாளி, அவருடைய ஒரே பொண்ணு ஜெனிஃபர். இன்னும் 4-5 நாளைக்குள்ள தேடி கண்டுபிடிக்கலன்னா சொத்து பூரா கவர்மெண்ட் போயிடும். அப்புறம் நீ வெளிநாட்டுக்கு போக முடியாது, நான் உள்நாட்டிலே இருக்க முடியாது. இவங்களுக்கு ஏற்பட்ட பலமான அதிர்ச்சி நல்லதா? சுயநலவு திரும்பாம மயக்க நிலையிலே இருக்காங்க. நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
எப்ப வேணாலும் சுய நினைவு திரும்பல. ஓகே, தேங்க்யூ மேடம், நான் வரேன். ஓகே சார். ஐயா, ஒரு அரைஞ்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா, சின்ன நீயா, என்ன மாறுகால மாறுகை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் பொத தாங்க முடியாமதா? ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நான் அந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போக தியாக மனப்பான்மை பத்தி? சரி உடையா, கார் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கிறானுங்க, பரவாயில்ல, மூக்கு மேல போய் இந்த குத்து குத்திருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நார்த்து செருப்பு கட்டி அடிச்சு விட்டானா? ஏன், எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கு? போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்க ஓரத்துல ஆடி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடாது விடுப்பா, சாதாரண கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ வச்சிருந்தா, வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படி வழியில கோட்டர் அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூட்டல் அடிக்கும் தானே? ஐசியூ கொண்டு போங்க. ரவி, கேள்விப்பட்ட ஜார்ஜ் உனக்கு குத்துன ஊசி மயக்க ஊசி, அதனால நீ தப்பிச்ச. வேற ஏதாவது ஊசியா இருந்தா மாட்டிருப்பேன். ஆமா, ஜார்ஜ புடிச்சாங்களா? அவனே இங்க இவங்க பிடிக்க, அவன் முன்னால் ஓட இவங்க பின்னால் ஓட, இப்படி ஓட ஓட ஓட்ட பந்தயம் பிடி உசாராஞ்சுக்கு போயிட்டாங்க.
சரி, எங்க சண்டைக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதான் பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தேன். பொண்ணுனா போதும், மூஞ்சி கூட பார்க்க வேண்டியதுல லைட்டா ரிப்பன் தெரிஞ்சா போதுமே, ஆரம்பிச்சிருவே உன் வேலைய. சரி, இந்த பொண்ணு பார்க்கலாமா? யோ, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாடி தவிர வேற ஒரு பொண்ணை நான் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்புறம் அப்புறமா நீ வீட்டுக்கு போறேன். என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணு, முதல்ல பிரேக் ஆயிரம் மாத்திரம் பா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. போச்சு, எங்கே போக வேண்டாம், நம்ம வண்டியில உட்காந்து பேசிட்டு போ. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் ஆளுங்க? ஏன், நான் உங்க ஆள் இல்லையா? நான் ஸ்டார்ட் பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, உங்க வண்டிக்குமா என்ன பிடிக்காம போயிடும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன ரிப்பேர் பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். Thank you.
பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் வசை போட்டு தாங்க முடியல. என்ன நீங்க ஆரஞ்சு கொண்டு இருந்தாலும் என்ன கேக்குறதுக்கு எனக்கு யாருங்க இருக்காங்க? ஒன்று சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஆனது தானே நான். நான்
நீங்க டெல்லி பிளைட்டுக்கு போறீங்களா? ஆமாங்க. ஆபீஸ் விஷயமா டெல்லிக்கு போன என் வீட்டுக்காரரு ஒரு விபத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தந்தி கிடைச்சது. எனக்கு டிக்கெட் கிடைக்கல, யார் யார்கிட்ட கேட்டு பாத்துட்டேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க டிக்கெட்ல நான் போயிடுவேன். தயவு செஞ்சு மன்னிக்கணுங்க. இப்ப என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. I'm sorry. Please. Your attention, please. All passengers traveling Indian Airlines flight IC504 to Delhi, all requested to check through security and await departure call. Time aagitte irukku. Vali anupuradhukku varan sonnaaru. Innu varliye. Yaarama kannu therra un purushanunga. தமிழ்நாட்டுல தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பா புருஷன் இருக்கணும். தலைநகர்ல இந்த முறை மாமன் போதும். நானு டெல்லிக்கு தான் வர்றேன், எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்பேன். சொன்ன வாடிதானே? ஆமா சார். யார் நீங்க? யார பாக்கணும்? மேடம், இவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. எந்த வார்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இவங்க காலையில தான் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க இருந்தாலும் தம்பி மாசா மாசம் பணத்தை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருவான். இந்த மணி அட்ரஸ் இது. இதுல விலாசங்கிலாஸ் ஏதாச்சும் இருக்கா பாரு. ரவிவர்மா, கேர் ஆஃப் நல்ல தம்பி, ரோஸ்வுட் எஸ்டேட். முடிவா சொல்லிட்டேன். நாளைக்குள்ள ஜெனிஃபர் கண்டுபிடிச்சு உன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலீன்னா வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு இந்த பங்களாவில் இருக்க முடியாது. கோவலாண்டியா ரோட்ல நிக்க வேண்டியதுதான். எப்படி வசதி? அப்பாடி என்ன சொல்றாரு கேட்டீங்களா? நாயங்கள, இன்னும் எத்தனை நாளைக்கு கிடைக்கல கிடைக்கல சொல்லிட்டு இருப்பீங்க. நாளைக்குள்ள ஜெனிஃபரை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்த நேரத்துல சுட்டு போடுவா சுட்டு. பாங்கடா, இதாங்க. நல்ல தம்பி, எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிற? ஏற்கனவே உடம்புல சக்கரை உப்புன்னு ஒரு மளிகை கடையை வச்சிருக்க. ஜெனிஃபர் கிடைக்கல செத்து போயிட்டீனா இந்த சொத்தை புடி நான் யாரு குடுக்கறது? இங்க நல்ல தம்பி. நான் தாம்மா. என் பேர் பவித்ரா. ஓவியர் ரவிவர்மாவோட வைஃப். அவர் உங்க எஸ்டேட்ல தான் இருக்கிறதா கேள்விப்பட்ட. அவரை நான் பாக்கணும். பேர் என்ன மாதிரி சொன்ன? பவித்ராவா? ரவியோட ஒய்ஃப். நீங்க குழப்பாடியறதுக்கு காரணம் இருக்கு. நான் விமான விபத்துல செத்து போயிட்டதா எங்க வீட்டுக்கார தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அதனாலதான் அவரை பாக்கணும்னு ஓடி வந்தேன். அவர் எங்க இருக்காரு சொல்ல முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத மாடி, நம்ம ரவி தானே, நான் கூட்டிட்டு வர சொல்றேன். நீ போ. எப்படி பாப்பா உள்ள கூட்டிட்டு போ. ஆ
என்ன நல்ல தம்பி, கொப்பம் பேர் என்ன சுக்கரனா? வீடு தேடி வந்து லட்சுமி கதவு தட்டுறா? என்னடா அடி இது? என்ன படி? ஜெனிஃபரோட படத்தை வரைஞ்சு கொடுக்க சொன்னா தம் பொண்டாட்டியோட படத்தை வரைஞ்சு கொடுத்துருக்கான் அந்த ரவி. ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. செத்து போன படத்தை வரைஞ்சு கொடுத்துட்டு சொத்துள்ளோட காப்பாத்த நினைச்சிருக்கான். நீ வரைந்து கொடுத்த பெண் கிடைத்து விட்டாள். நன்றி. நல்ல தம்பி, பவித்ரா படத்தில வரைஞ்சு கொடுத்த. ஏப்பா ரவிமா, நீ நல்லா வரைவன் தான் கேள்விப்பட்டிருக்கான், நல்லா ஏமாத்துவன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான். நல்ல தம்பிக்கே அல்வா கொடுத்துட்டிய. பை த பை, வக்கீல் வெங்கடகர் சுவாமி. எப்படி, நீ என்னை ஏமாத்தின? நான் உன்னை ஏமாத்த விரும்பல. நீ வரைஞ்சு கொடுத்திய பொண்ணு அது ரூம்ல பத்திரமா இருக்குது. போ பாரு, ஒரு நல்ல முடிவுக்கு வாப்பா. நான் வரைஞ்சு கொடுத்த பொண்ணு அது எப்படி? செத்து போனவ எப்படி உயிரோட வந்திருக்கான்னு பாக்குறியா? எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான்ப்பா. சத்தியமா நாங்க நல்லவங்க தான். பிரிஞ்சு போன பொண்டாட்டி திரும்பி வந்தாலே சந்தோஷம். இங்க எரிஞ்சு போன பொண்டாட்டியே திரும்பி வந்திருக்கா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? அது மட்டும் இல்ல, வந்த வயித்துல வாரிசுல சமந்துட்டு வந்திருக்கா. நல்ல தம்பி, எரிஞ்சு பிரிஞ்சு இப்பதுக்கு அடுக்க முடி? உண்மையான ஜெனிஃபர் யாருன்னு கேட்டு படக்குன்னு புடுங்குவியா? எப்படி, உண்மையான ஜெனிஃபர் யாரு? அவ எங்க இருக்கா சொல்லிட. வேண்டாப்பா ரவி, உனக்கு என்ன வேத்து வடியுது? அந்த ஜெனிஃபர் காப்பாத்தன்னு நினைக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது, எங்க முடியெடுக்கிறது யோசனை பண்ணுவியா? அதை விட்டுட்டு விரைச்சிட்டு நிக்கிறிய. சொல்ல மாட்டேன். அன்னைக்கு என் படத்தை கரெக்டா வரைஞ்சு எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு ஒன்னு கொண்டு இருக்கணும். இப்ப ஜெனிஃபரோட படத்தை தப்பா வரைஞ்சு கொடுத்து தவிக்க விட்டுருக்கிய, அதுக்கு ஒன்னு அணு வச்சுத்தர அதை பண்ணாலும் தப்பு இல்லடா. ஐயோ என்னப்பா ரவி, நீ நிச்சயம் அந்த ஜெனிஃபர் தேடி கண்டுபிடிச்சிருப்ப, எதுக்காக இப்படி மறைச்சு உத வாங்கி சாகுற? மறைக்காம சொல்லிடு. என் உயிரே போனாலும் சரி, ஜெனிஃபர் உங்ககிட்ட நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எப்படி, என்ன உயிருன்னு ஒத்தப்படையில சொல்ற? ரெட்டப்படையில சொல்லு. என்ன சாக போறது, ரெண்டு உயிராச்சே? இந்த பொம்மை தான் உன் பொண்டாட்டி. இன்னும் திமிரா பேசுன, அப்புறம் உன் பொண்டாட்டியோட சாவு. ஐயோ டேய், போட. ம்ம்
இந்த வேலை செஞ்சது யாரு? நான் தான். ரவி, இவன் எவ்வளவு பெரிய பிளைட்டுக்கு எல்லாம் பாம்பு வச்சு 200-300 பேர்த்த கொண்டுட்டு ஜாலியா தெரிஞ்சுட்டு இருந்தான். அவனை சின்ன குழந்தை மாதிரி பொம்மைக்கெல்லாம் பாம்பு வச்சு வெடிக்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டியே, என்னால தாங்க முடியலப்பா. எப்படி ஜார்ஜ், இது வெடிக்கும். வணக்கம்மா. ஒண்ணு இல்ல, பொம்மை கட்டின அதே மாதிரி தான். வேண்டாம். என்னங்க இன்னும் பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பொண்டாட்டியோட பிரசவ செலவு தான் மிஞ்சும். ஆனா அவன் கருமாத செலவு நிச்சயம். என்ன சொல்ற? உங்களுக்கு ஜெனிஃபர் தானே வேணும்? காட்டுற. ஜெனிஃபரை காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் மறுபடியும் விளையாட்டு காமிச்ச, 50 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யும். அப்புறம் உன் பொண்டாட்டி பீஸ் பீஸா பொறுக்கிட்டு போய் தம்போதைக்கணும். வாட கண்ண, ஜெனிஃபரை பாக்கலாம். ஜார்ஜ், மரியாதையா வண்டியை விட்டு இறங்க. மறுபடியும் தப்பி ஒண்ணும் நினைச்சா வில்லனை காப்பாத்தின முதல் ஹீரோ நீதாயா? ஹலோ. உன்னோட 5 வயசுல உங்க அப்பா நான் கொன்னப்ப பார்த்தது, இப்படி தள தளன்னு வளர்ந்து வருவன் தெரிஞ்சிருந்தா அப்பவே தள்ளிட்டு போயிருந்திருப்பேன். பரவாயில்ல, வண்டி செப்னியா கொஞ்சம் விட்டா ஊரே மேஞ்சிருவேன். ஒரு கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்க, இப்ப விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. என்ன நம்பி எனக்காக என் கூட நீ வரணும்.
உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரவி டைம் ஆயிடுச்சு. மாப்பிள முதல்ல பார்ட்டி உட்கார் வையே. வா 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 வா. ஜெயில ரொம்ப நாளா காஞ்சி போயிருந்தேன்ல. ஒண்ணு செய்ய மாட்டேன், ஓட்டும் போது லேசா உரச. மாப்பிள உன் தள்ளி விடு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டின்னா இந்த வண்டி இல்ல, இந்த வண்டியா ஜோக் அடிக்கிறான். ஜார்ஜிக்கு ஜோக்கும் வரும் கோபமும், அவர் தள்ளுவாரு. யோசிச்சு பாரு, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பொண்டாட்டி உயிரையே பணைய வச்சிருக்கான் அந்த ரவி. பாவம் கர்ப்பிணி பொண்ணு, நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சு அந்த ரிஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடு, அது போதும். இல்ல வயித்துல வளர்ற குழந்தையோட அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலாயிடமாடி. இது பாருங்க, காரணம் இல்லாம ரவி உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க. வயிற்றுலயே சாவ கட்டிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் முன்பின் தெரியாத நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. உங்களை மறக்க முடியாதுன்னு ரவி சொன்னதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எப்ப தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழணும், அதுக்காக நான் சாக வேணாலும் தயார். ஒரு பொம்பளையோட மனச ஒரு பொம்பளையால தான் புரிஞ்சுக்க முடியும், அத நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ரிஜிஸ்டர் சார் இன்னையே உட்கார்ந்துட்டு பேனாவ கொடுங்க, கையெழுத்து போட்டோம். Oh!
நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை உனக்கு மீட்டு கொடுத்து அவர் உன்னை கோடீஸ்வரி ஆக்குனதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பணக்காரி ஆக்கல, பரம ஏழையா தான் ஆக்கியிருக்காரு. நீங்க வர்றதுக்கு முன்னால உலகமே எனக்கு சொந்தம்னு பாடிட்டு தெரிஞ்ச பணக்காரியா இருந்தேன். நீங்க போனதுக்கு அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாத அனாதையா தான் இப்ப. நீ இன்னும் அவர பயப்படாதீங்க, அதுக்காக லைஃப் வெறுத்துட்டு சன்னியா சேட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். அந்த பகுதியை என் வாழ்க்கையில நான் கடந்துட்டேன். இனிமே அந்த பழைய நினைவிலேயே நான் வாழ்ந்துருவேன். பவித்ரா, கடைசியா ஒன்னே ஒண்ணு. With your permission. நெஞ்சில் இருக்கிற முடியல ரெட்டை ஜட போட்டு பூ வைக்கலாம். ஓ, கண்ணு பட்டுருமாக்கும். நீங்க தண்ணி போட்டது இல்லைங்க? இல்லை. பிராண்டி விஸ்கிங்க? அப்படின்னா பாட்டிலாவும் பாத்திருக்கீங்களா? அதை பாத்துருக்கேங்க. அப்பா, இந்த உண்மையாவது ஒத்துக்கிட்டே நீ? சின்ன வயசுல புட்டியில பால் குடிக்கும் போதுங்க ரப்பர் முடியெல்லாம் போட்டு அங்க அடி நூற்றுலு. பா சாமி, குடிகாரங்கிட்ட பழகலாம், குடிக்காத மாதிரி நடிக்கிறவங்க பழக முடியாதாங்கப்பா.
என்ன பண்ணுவீங்க?